பழனிச்செட்டிப்பட்டி டிஎன்சிஎஸ்சி மண்டல அலுவலகம் முன் தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் பாரதிய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி அருகே பழனிச்செட்டிப்பட்டியில் உள்ள டிஎன்சிஎஸ்சி மண்டல அலுவலகம் முன் தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் பாரதிய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மண்டல தலைவர் மருதவாணன் தலைமை வகிக்க, மண்டல அமைப்புச் செயலாளர் இளம்பருதி முன்னிலை வகிக்க, மண்டல பொருளாளர் முருகானந்தம் வரவேற்று பேசினார். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது டிஎன்சிஎஸ்சி துறையில் கூட்டுறவுத்துறை அலுவலர்களின் பணி நியமனத்தை வாபஸ் பெற வேண்டும் என்றும், 2013 முதல் பணிபுரிந்து வரும் நெல் கொள்முதல் பணியாளர்களை காலியாக உள்ள 1500 பணியிடங்களில் நிரப்ப வேண்டும் என்றும், டிஎன்சிஎஸ்சி ஊழியர்கள் அனைவருக்கும் குறைந்தபட்ச பென்ஷன் 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும், தர கட்டுப்பாடு பணியாளர்களுக்கு நிர்வாக பிரிவு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் நிர்ணயம் செய்து வழங்கிட வேண்டும் என்றும், டிஎன்சிஎஸ்சி துறையில் பணிபுரியும் தகுதியுள்ள அலுவலர்களை மேலாளர், முதுநிலை மேலாளர், பொது மேலாளர் பணியிடங்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மாநில பொதுச் செயலாளர்கள் நாகராஜன், சிதம்பரசாமி, மாநில பொருளாளர்கள் பாலகுமாரன், சாமிநாதன், தேனி மண்டல செயலாளர் முனியாண்டி, மாவட்ட அமைப்பாளர் சரவணன், மாநில அமைப்புச் செயலாளர் துரை, மண்டல துணைச் செயலாளர் தங்கமணி, செயற்குழு உறுப்பினர்கள் வெங்கடேசன், தமிழ்ச்செல்வன், பாண்டியராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.